1964 மதுரையில் ஒரு பள்ளி இடிஞ்சு விழுந்து 36 பெண்கள் இறந்துட்டாங்க. அந்த சோக காட்சியை ஒரு மாமனிதர் பாடலாக பாடி காட்டியிருக்கிறாரு, அதை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். பாண்டிய நகரமாம் மதுரையில் நடந்த பள்ளி கூட விபத்து, பாண்டிய நகரமாம் மதுரையில் நடந்த பள்ளி கூட விபத்து, மனமுருகும் பயங்கரமான விபத்து. அந்த பரிதாப வரலாற்றை விரிவாக சொல்லுகிறேன், பாடலாக தொகுத்து சொல்லுகிறேன், பாடலாக தொகுத்து. இந்த மாதிரி விபத்துக்கள் இதுவரை எங்குமே நடந்ததில்லை, நினைக்கவே இருதயம் பொறுக்கவில்லை. நல்ல இளமை பருவத்திலே 36 பெண்கள் இறந்தது மதுரையிலே, ஏகமாக இறந்தது மதுரையிலே. பேரான சரஸ்வதி வித்யாலயா என்ற பெண்கள் பள்ளி கூடம், பேரான சரஸ்வதி வித்யாலயா என்ற பெண்கள் பள்ளி கூடம், இடிந்ததால் பெருத்த உயிர் சேதம். அங்கு பெற்றோர்கள் துடித்திட பிஞ்சும் பூவுமாக, பிணமான பரிதாபம் ஒரு நொடியில் பிணமான பரிதாபம். 64 ஏப்ரல் மாதத்தில் அன்று 4ஆம் தேதி மணிநகரம் அலறி துடித்த செய்தி, இந்த ஆபத்து நேர்ந்து இறந்தது போக அரைகுறையா பாதி இருக்குதையா, அரைகுறையா பாதி. பங்குனி 22ஆம் தேதியில் பட்டபகல் வேளையிலே, அன்று மணி 11:00 ஆகையிலே பங்குனி 22ஆம் தேதியில் பட்டபகல் வேளையிலே, அன்று மணி 11:00 ஆகையிலே இந்த பாதகம் நடந்தது. சனிக்கிழமை என்று பரீட்சைக்கு படிக்கையிலே, பெசல் வகுப்பு பரீட்சைக்கு படிக்கையிலே. சீவி முடிந்து மல்லிகை சூடி செந்தூரம் போட்டு, கண்ணுக்கு சிங்காரமையிட்டு, அந்த சின்னம் சிறுசுகள் காலையில் பள்ளிக்கு சென்றார்கள் சிரிச்சுக்கிட்டு, பள்ளிக்கூடம் சென்றார்கள் சிரிச்சுக்கிட்டு. கடகடவென்று தூத்துக்குடிமையில் கரும்புகையோடு செல்லவே, பள்ளிக்கூட கட்டிடம் அதிர்ச்சி கொள்ளவே, சிறு காரைகள் இடிந்து விழுந்திட குழந்தைகள் கண்டு மனம் பதறவே, பள்ளி பெண்கள் கண்டு மனம் பதறவே. பாருங்க டீச்சர் காரை விழுகுது பயமாயிருக்குதெனவே, டீச்சரிடம் பள்ளி பெண்கள் முறையிடவே, சும்மா பாடத்தை படி என்று வாத்தியாரம்மா பதறாமல் பதில் சொல்லவே, டீச்சர் அம்மா பதறாமல் பதில் சொல்லவே. குண்டு விழுந்தது போல் பள்ளி கட்டிடம் குடுகுடுவென்று விழுக, பெண்களெல்லாம் கையோ முறை என்றழுக. குண்டு விழுந்தது போல் பள்ளி கட்டிடம் குடுகுடுவென்று விழுக, பெண்களெல்லாம் கையோ முறை என்றழுக. பெண்கள் கூண்டோடும் அடிந்து உடம்பில் இருந்து ரத்தம் கூபு கூபு என்று ஒழுக, தரையில் ரத்தம் கூபு கூபு என்று ஒழுக. இரண்டு மாடியது விழுந்து பெண்களெல்லாம் ஈடுபட்டு உள்ளே கிடக்க, பொது ஜனங்கள் இதை கண்டு மானம் துடிக்க, மிக ஏராள பொதுமக்கள் போலீசுடன் சேர்ந்து இறங்கி பிணத்தை எடுக்க, கட்டிடத்தில் இறங்கி பிணத்தை எடுக்க. செப்பு சிலைகள் போல் கண்ணியர் கூட்டங்கள் செத்து உள்ளே இருக்க, பிரேதங்களை தேடி வெளியை எடுக்க. மிக சிந்தை நொந்து பெற்றோர்கள் மகளே மகளே என்று தேம்பி கண்ணீர் வடிக்க, பெற்றவர்கள் தேம்பி கண்ணீர் வடிக்க. அழகிய பெண்களின் பிணங்களை வெளியே அடுக்கி வைத்து இருக்க, சில பெண்கள் அதிசயமாய் பிழைக்க. இந்த அலங்கோல விபத்தை பார்க்க வந்தவர்கள் அழுது கண்ணீர் வடிக்க, பொது ஜனங்கள் அழுது கண்ணீர் வடிக்க. ஆவி பிரிந்ததையும் காயம் அடைந்ததையும் ஆஸ்பத்திரியில் சேர்க்க, பிணங்களை அறுத்து பரீட்சை பார்க்க, நல்ல அடையாளம் பார்த்து பிணங்களை எடுத்து அன்னை தந்தையிடம் கொடுக்க, பிரேதங்களை அன்னை தந்தையிடம் கொடுக்க. பிஏ படிக்க வைத்து உத்தியோகத்தில் சேர்த்து பெரிய இடத்தில் கொடுக்க, பிள்ளைகளை பெற்றவர்கள் எண்ணி இருக்க, அந்த பேராசை வீணாகி குழந்தைகளை இன்று பிணமாக கொண்டு புதைக்க, பிள்ளைகளின் பெயர்களை கொஞ்சம் கேளுங்க. முத்துலட்சுமி ராஜலட்சுமி மோகனவள்ளிதனமாம், லீலாவது 3 சுசீலாவாம்,
லலிதா முனியம்மா வேணியம்மா விஜய சரோசா மணிமேகலை செல்லம்மா இரண்டு மீனா மணிமேகலை செல்லம்மா கமலம் வசந்தா இரண்டு கலாவதி இரண்டு சூப்பு லட்சுமி சாரதா சாந்தா கற்பகம் விஜயலட்சுமி கஸ்தூரி சோதிமணி அளமேலு பாலகுரு கலாமணி பார்வதி பழனியம்மாள் கலாவதி பார்வதி பழனியம்மாள் ஒச்சம் அடைந்தவர்கள் 139 மாணவிகள் காயத்துடன் உயிர் தப்பி கொண்டார்கள் இந்த உருக்கமான கதை கேட்ட பலர் இதற்கு உதவியும் செய்தார்கள் பலர் இதற்கு உதவியும் செய்தார்கள் பக்தவச்சலமும் காமராஜரும் பார்த்தி கண்ணீர் வடிக்க எம்ஜிஆர் 10,000 கொடுக்க சினிமா படத்தில் நடிக்கின்ற ஜிவாசி மகள் வந்து பணமும் பழமும் கொடுக்க பிள்ளைகளுக்கு பணமும் பழமும் கொடுக்க மதுராபுரியில் கோயில் கொண்டிருக்கும் அங்கையர் மீனாட்சி இருந்தும் அங்கே மாபெரும் விபத்தாச்சி மம்மதையை நம் வளர்த்த உடலும் எதற்காச்சு ஒரு நொடியில் மண்ணுக்கு இரையாச்சு பள்ளிக்கூடம் இடிந்ததும் பிள்ளைகளும் அடிந்ததும் பாருங்கும் தெரிந்ததையா பேப்பரில் பலரும் அறிந்ததையா டிவி பச்சையப்பன் சிந்திவிட்ட கண்ணீரை மையாக்கி பாடலும் அளர்ந்ததையா மனமுருகும் பாடலும் அளர்ந்ததையா மனமுருகும் பாடலும் அளர்ந்ததையா மனமுருகும் பாடலும் அளர்ந்ததையா